ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டோக்ஸ் மெத்தட், ஸ்டோக்ஸ் முறை. ஸ்டோக்ஸ் மெத்தடில் ஒரு டேப்லெட் காலம் தான் போடணும். அந்த ஒரு டேப்லெட் காலத்தில் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, டி இருக்கும், அடுத்து டி கொடுத்துருப்பாங்க, அதுக்கடுத்து வியோட ஃபார்முலா வி ஈக்குவல் டு டி பை டி. அந்த டிஸ்டன்ஸையும் டைத்தையும் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், வெலாசிட்டி கிடைக்கும். இடப்பெயர்ச்சியும் காலத்தையும் வகுத்தோன்னா என்ன கிடைக்கிது, வெலாசிட்டி கிடைச்சிடும், திசை வேகம் கிடைக்கும். இப்போ டியோட மதிப்பு பார்த்தோன்னா உனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கும், 0.5 வந்திருக்கு. டியோட மதிப்பு 7.2, அதை ஒட்டின மாதிரி வந்திருக்கும், 7 நெருங்கின மாதிரி ஏதோ மதிப்பு கிடச்சிருக்கும். ஸோ டோட்டலாக இங்கே 6 மதிப்புகள் இருக்குது, இங்கேயும் 6 வேல்யூஸ் இருக்கும். அதுக்கடுத்த ஃபார்முலா என்ன, டி பை டி, இது ரெண்டையும் டிவைட் பண்ணி இங்கே எழுத போகிறேன். என்னது, 0.5/7.2, 0.5/7.3 அப்படின்னு சொல்லி கேல்குலேட்டர் வச்சு இது ரெண்டையும் டிவைட் பண்ணி எங்கே எழுதணும், இந்த வீல் எழுதணும். டோட்டலாக உனக்கு எவ்வளோ வேல்யூஸ் கிடச்சிருக்கு, 6 மதிப்புகள் கிடச்சிருக்கு, 6 வேல்யூஸ் இருக்குது. இந்த 6 வேல்யூஸையும் ஆட் பண்ணி 6 டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வந்துடும், 0.07148 வந்துடும். இப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கணக்கீடு செய்ய போகிறோம். கணக்கீடு எப்படி எழுதணும், முதல் மதிப்பு டியோட மதிப்பு என்ன, 0.5 meter, எஸ் எவ்வளவு, 7.2 seconds. இப்போ வீக் என்ன ஃபார்முலா, டி பை டி, இந்த டியை பிரதியீடு சப்ஸ்டியூட் பண்ணு, டிஏயும் பிரதியீடு, டி எவ்வளோ இருக்குங்க, சாரி இங்கே டி எவ்வளோ இருக்குது, டி ஈக்குவல் டு 7.2. இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் என்ன, 0.06944 meter/s. இது மாதிரி 6 டி மதிப்பு இருக்கும், 6 டி மதிப்பு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 6 தடவை இதே மாதிரி கேல்குலேஷன் போடணும். சரியா, இதை முடிச்சுட்டு மெயின் ஃபார்முலா என்ன இருக்குது, ஈட்டா, ஈட்டா ஈக்குவல் டு 2r²g டெல்டா மைனஸ் சிக்மா பை 9v இருக்கும். இதில் ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா நம்மளே எங்கள் போர்டில் எழுதியிருப்போம், ஆரோட வேல்யூ என்ன, 1.90 millimeter, அதாவது 1.90 millimeter மீட்டரை மாற்றுறதுக்கு 10^-3 பெருக்கணும், 10^-3 டிவைட் பண்ணணும், அதாவது 1000 வகுக்கணும். ஸோ வகுத்து இந்த மதிப்பு எழுதியாச்சு. ஜியோட மதிப்பு என்ன, 9.80 meter/s², meter/s². டெல்டா மதிப்பு 7700, சிக்மா மதிப்பு 970. இது ரெண்டுமே எனக்கு போர்டில் எழுதியிருப்பாங்க, அதனால் நீங்கள் அதை பார்த்து வச்சுட்டா மட்டும் போதும். அடுத்து வி, வியோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சராசரி கால்குலேட் பண்ணியிருக்கீங்களா, ஆவரேஜ் பார்த்துருக்கீங்களா, இதுதான் வியோட வேல்யூ, 0.07148. இதை நீ என்ன பண்ணுற, வியாக எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், மேலே உள்ள ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். எப்படி, ஈட்டா ஈக்குவல் டு என்ன இருக்குது மேலே, 2 அப்படியே வச்சுக்கோ, ஆர் ஸ்கொயராக, அதாவது ஆரை வந்து 2 தடவை எழுதணும். ஆரோட வேல்யூ என்ன, 1.90 × 10^-3. ஸோ 1.90 × 10^-3 மறுபடியும் என்னது, 1.90 × 10^-3 இன்ட்டு ஜியோட வேல்யூ என்ன, 9.8 இன்ட்டு டெல்டா எவ்வளவு, 7700, சிக்மா எவ்வளவு, 970 போட்டாச்சு, டிவைடட் பை 9 into V, 9 எழுதியாச்சு, வியோட வேல்யூ எழுதிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா, 10 பவர்லாம் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணு, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர், 6730. இந்த ரெண்டு அப்படியே வச்சுக்கோ, 1.90 × 1.90 எழுதியாச்சு. 10^-3 × 10^-3 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 10^-6 வரும். இந்த 9.8 அப்படியே வச்சுக்கோ, இது ரெண்டும் கழித்து வரக்கூடிய ஆன்சர், மைனஸ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் 6730. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரக்கூடிய ஆன்சர் கீழே எழுதியிருக்கேன், 0.64332. இப்போ மேலே உள்ள வேல்யூஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணு, எதை தவிர, இந்த 10^-6 தவிர மேலே உள்ள வேல்யூஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வந்திருக்கு, 4761.87.88 × 10^-6 அப்படியே வச்சுக்கோ, டிவைடட் பை இந்த ஆன்சரை மறுபடியும் எழுது. இப்போ இது ரெண்டையும் கேல்குலேட்டர் வச்சு டிவைட் பண்ணால் உனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 7402.03.75 × 10^-6. ஈட்டாவோட யூனிட் என்ன, அலகு என்னென்னா, நியூட்டன் செகண்ட் மீட்டர் பவர் -2. இதுதான் ஃபைனல் ஆன்சர், இதை நீ ரிசல்ட்டில் எழுதிக்கலாம், முடிவில் எழுதிக்கலாம்.